இந்த ஒரு வீடியோவில் 400 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகக்கூடிய ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இவி அனலைஸ்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அனலைஸ்ட். இந்த சேனலில் வந்துட்டு டெய்லி மின்சார வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு மின்சார வாகனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக்குடைய நேம் என்னென்னா WMC 250 EV என அழைக்கக்கூடிய எலக்ட்ரிக் சைக்கிள் கான்செப்ட். இந்த ஒரு பைக் வந்துட்டு உலகத்திலேயே அதிகபட்ச வேகம் செல்லக்கூடிய ஒரு மின்சார வாகனம் என பெயர் வந்துட்டு பெற்றுள்ளன. இந்த ஒரு பைக்கை வந்துட்டு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்கன்னா யூகே பேஸ்டு டூ வீலர் மேனுஃபேக்சரிங்கான ஒயிட் மோட்டார் சைக்கிள் நிறுவனம் வந்துட்டு இந்த WMC 250 EV கான்செப்டை வந்துட்டு அன்பிலீவ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற வண்டிகளை பார்க்கும்போது அதனுடைய அதிகபட்சம் வேகம் வந்துட்டு 25 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குது. அதுக்கும் மேலே சொல்லப்போனால் 45 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குது. அதுக்கும் மேலே ரேர் கேஸ்னால் 80 to 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகக்கூடிய வண்டியாக இருக்குது. ஸோ அந்த வண்டி நான் கம்பேர் பண்ணும்போது இந்த WMC 250 எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு அதிகபட்ச வேகமாக 400 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுக்குறதால இது வந்துட்டு மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. வாங்க இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இந்த வண்டி வந்துட்டு ஏரோடைனமிக்கை பயன்படுத்தி அந்த வண்டியுடைய டிசைனை வந்துட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வண்டியில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. இதன் மூலயமா வந்துட்டு எதிரில் வர காற்று வந்துட்டு உள்வாங்கி பின்புறமாக வந்துட்டு அந்த காற்று வந்து வெளியேற்றிட்டு இருக்குது. ஸோ இதன் மூலயமா வந்துட்டு வண்டியுடைய வேகத்திறன் அதிகரிக்கும். ஸோ இந்த நிறுவனம் வந்துட்டு அந்த ஒரு ஹோலை வந்துட்டு VR என்று அழைக்கிறாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் இந்த வண்டியில் வந்துட்டு ஏரோடைனமிக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வண்டியை தயாரிக்க இவங்க வந்துட்டு கார்பன் ஃபைபர் மற்றும் அலுமினியம் என்ற இரண்டு மெட்டீரியலில் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி இந்த வண்டியை வந்துட்டு தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதன் மூலயமா 300 கிலோகிராம் பவர் ட்ரெயின் எடை மொத்தமாகவே இருக்குது. வாங்க டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஒரு வண்டியில் பயன்படுத்துகிற பேட்டரி வந்துட்டு 15 கிலோவாட்ஸ் அவர் திறன் கொண்ட லித்தியமின் பேட்டரியை கொண்டு பவர் செய்யப்படுகிறது. ஓகே, இதில் பயன்படுத்துகிற மோட்டார் வந்துட்டு 20 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட மோட்டாரை வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் 30 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட ஏசி மோட்டாரையும் பின்புறமும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 30 திறன் கொண்ட ஏசி மோட்டார் வந்துட்டு பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஒரு மோட்டாருக்காக 100 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட மோட்டார் வந்துட்டு இந்த ஒரு வாகனத்தில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வண்டியுடைய அதிவேகம் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த WMC 250 EV எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு அதிகபட்ச வேகமாக 400 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணால் இந்த வாகனம் வந்துட்டு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு சொல்லிட்டு இந்த நிறுவன தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த WMC 250 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை பற்றிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் மின்சார வாகனங்கள் தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்துட்டால் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.